ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை செய்ய போறாங்க. பொன்னாங்கண்ணி நல்லா ஆஞ்சு கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு அடுப்பில் வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. கீரைக்கு ஏற்ற மாதிரி 4 தக்காளி 4 பல்லு பூண்டு இவ்வளோதாங்க சேர்க்க போகிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தரலாம், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்தரலாம். கட்டி பெருங்காயம் இருந்தா போடலாம், இல்லைன்னா தாளிக்கும் போது தூள் பெருங்காயம் சேர்த்தரலாங்க. பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலங்க, நான் வரமிளகா தூள் தான் சேர்க்க போறேன். தாளிக்கும் போது வரமிளகாய் எண்ணெயில போட்டு நம்ம வறுத்தரலாங்க. இப்ப வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கீரை வந்து நல்லா குழைய வெந்துருச்சு. இப்ப புளி வந்து இந்த சைஸ்ல சேர்த்துக்கலாம். எதுக்காக மண் சட்டியில கடையிறோம்னா நல்லா கடைஞ்சிருங்க. அப்புறங்க நல்லா சூப்பரா கடைஞ்சிருச்சு, அதனால மண் சட்டியில வேக வச்சு கடைஞ்சோமா அதே மாதிரி எந்த குழம்பும் வந்து மண் சட்டியில வச்சோமா ரொம்ப ரொம்ப நல்லா சுவையாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க, இங்க தேவையான பொருள் மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூனு, கருகப்பில்லை, வெங்காயம், 2 மிளகாய் வரமிளகாங்க. இப்ப கடுகு வெந்தயத்தை போட்டு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் கருகப்பில்லை சேர்த்தரலாம், மிளகாய் சேர்த்தரலாம், நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூனுங்க. இப்ப கீரை எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ஈஸியான வேலை தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.